ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்ட்ராய்டு டு ஐஓஎஸ் எப்படி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு. நண்பர் ஒருவர் கேட்டிருந்தார், என்னால் ஐஃபோனுக்கு இப்போ ஷேர் பண்ண முடியல, ஷேர் இட் இல்லாததுனால அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யுவன் சங்கராஜன் நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு. ஹாப்பி பர்த்டே டு யூ யுவன். இந்தியா வந்து சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணப்போ ஷேர் இட்ன்ற ஒரு முக்கியமான ஆப்பும் பேன் ஆயிடுச்சு. பட் அதில் தான் வந்து ஐஓஎஸ் டு ஆண்ட்ராய்டு, ஆண்ட்ராய்டு டு ஐஓஎஸ் ஈஸியாக சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. இப்போ மற்ற ஆப்பில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோர் போனீங்கன்னா அதில் ஜாப்யான்னு டைப் பண்ணுங்கள். ZAPYA, ஓகேவா? ZAPYAன்றத டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஜாப்யா ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு ஃபைல் வரும், ஒரு அப்ளிகேஷன் வரும். ஓகே, அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஜஸ்ட் 11 MB ஃபைல் தான், ஓகேவா? பெர்மிஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு அலோ பண்ணிடுங்க. ஸ்கிப் கொடுங்க. ஓகே, ஆப் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஆப்பு, ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ ஃபைல்ஸ் இப்படி எதுனாலும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது மூலமாக கீழே பார்த்தீங்கன்னா ஷேர் ஆப்ஷன் இருக்குது, ஃபைல்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். அதில் சென்டு ரிசீவ்ன்னு இருக்குது, சென்டை கிளிக் பண்ணுறோம். ஓகே, சென்ட் கிளிக் பண்ணிட்டு ஃபோட்டோஸ் போகிறோம். ஃபோட்டோஸ் போயிட்டு போனீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணால் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வரும். அதில் நீங்கள் கியூஆர் சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா கியூஆர் கீழே பாஸ்வேர்ட் யூஸ் நேம் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஐஃபோன் போங்க, அதில் ஒய்ஃபை ஆன் பண்ணிடுங்க. ஒய்ஃபை ஆன் பண்ணோடனே நம்மளோட இந்த ஆண்ட்ராய்டு டிவைஸோட இது வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இருக்கா, அந்த பாஸ்வேர்டு அப்படியே தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். அப்படியே ஷேரிட் மாதிரி தாங்க, அதை டிட்டோ அப்படியே தான் இருக்கும். பட்டு இது வந்து சைனீஸ் ஆப் இல்லை, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ ஜாயின் கொடுத்துட்றோம். இப்போ ஜாயின் கொடுத்தோடனே வந்து அங்கே வந்து ஒரு டிக் மார்க் வரும். ஓகே, டிக் மார்க் வந்துச்சா? வந்துடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜாப்யா ஓப்பன் பண்ணுங்கள். ஐபாடில் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, மேலே பாருங்களேன், நம்மளோட ஆண்ட்ராய்டு டிவைஸ் கனெக்ட் ஆனதுக்கு இந்த மாதிரி சிம்பிள் மாதிரி வரும், ஓகேவா? நம்ம எதிர் பிஎன்டிஏல அந்த மாதிரி ஒரு இப்போ நேமில் வரும். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன்லேயும் அதே மாதிரி வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஒரு பிக்சர் செலக்ட் பண்ணுங்கள். நான் சும்மா ஒரு சாமி பிக்சர் செலக்ட் பண்ணுறேன், ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டேன். கீழே பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் கீழே சென்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சென்டை கிளிக் பண்ணிங்கனா நீங்கள் ஆட்டோமேட்டிக் சென்ட் ஆகிடும். ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணி மட்டும் பாருங்கள், வந்திருக்கும். ஜாப்யா அப்படின்ற ஒரு நேம் கீழே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் தான் உனக்கு பிடிச்சிருக்குன்னா லைக்காக பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் டெவலப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நாள் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் நீங்கள் கொடுப்பேன்னு எதிர்பார்க்குறேன். நான் உங்களில் ஒருவன் ராம்குமார். நன்றி.